யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? கோவை. ஐயோ பாவம். ஏமா இந்த குழந்தைக்கு வைத்திய ஏத்தி பாக்கலையா நீ? எல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, ஒன்னும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? முதலாளி எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கற உனக்கு என்னைய ஆச்சு? ஈஸ்வரிமா, உங்களை இப்பதான் புடவையில முத முதலா பாக்க. புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்துல நடந்தது மறந்த மாதிரி தெரியல, மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரியம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ் அப்போ 2040ல தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அறிவட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க. இங்க என்னடா முருங்காய்க்கு மூடு வந்துருச்சு. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கரை முடிஞ்சு நான் பேசினபடி பணத்தை கொடுத்துறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன, தாய் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாப்பேன். மாயா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. எனக்கு ஆசியும் நீங்க போகணுமா? ஆமா, போனா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஊரு கிளம்பலாம்ல. ஏ, எனக்கு என்னமோ எங்க நடுக்கத்துல பார்த்தா பயமா இருக்கு. பயமா? என் கூடயே இருங்களே பிளீஸ். அதான் வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஜஸ்ட் 2 டேஸ்ல வந்துருவேன். அது வரைக்கும் கண்டதேவன் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாம ரிலாக்ஸ்ட் ஆயிரு. ஓகே, அவசரமா திருநெல்வேலிக்கு போறதுனால நேர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க முடியல. அவசியம் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்துடணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருவோம். நன்றி. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை பாருங்க. கிளம்பலாமா? போலாம் தம்பி. வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய், எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குது கண்டுபிடிச்சிட்டீங்களா பாஸ்? முத மாடியில இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முத ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க.
என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள வளர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, படுக்கடா. என்ன மூஞ்சில ஒரு முக்கா கிலோ குறையுது. நீசி ட்ரிம் பண்ணிட்டல்ல, அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கறீங்க முதலாளே? அடையா, நான் முதலாளி இல்லடா, உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மரக்க அணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசிய ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டா. இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுகுடா. பாலி இருக்கே படமே இருக்கே ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமா வாங்க, இவனா பைத்தியம் ஆயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஈஸ்வரி, உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட்நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படுப்பா. ஈஸ்வரி என்னையா, இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்து குடிச்சு தொலைக்கிற கூட. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கான் பாய்ச்சி அடியாது. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா நல்லா தானே இருக்கு. பட்டுச்சு முதலாளி, வண்ணிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்ல, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி, என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்திய முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவன சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீன் ஏன் பாட்டியை வச்சுக்கினதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான் அந்த ஆளுக்கு? தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர குடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்துல நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையோட சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பை விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதா. அந்த கருமம் பிடிச்சவனுக்கு கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சோத்துல சாக்லேட்ஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருமி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா, என்னமா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். ஏ பையா, கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடல போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா, ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறத விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மான்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ நடக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா. இந்த சப்பி போட்ட சப்போட்டாதான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பார்த்தன எல்லா டீட்லாம் கிடைச்சிரும். நானும் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவில் என்ன காவா ஓடுதா? இல்லை ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்ரு தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவா. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ணக்கூடாதுன்னா நான் கேட்குற மேட்ரை நீ ஓப்பன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்பான்? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா, நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லு. பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுக்கோ. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளோ போட்டோ இருக்குது பாஸ். உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தரா பாஸ். கடிச்சிருச்சு குரா. இது எங்க ஆயா மாதிரி இல்லையாடா? அது உங்க ஆயா இல்ல பாஸ்,
பங்காளி முறையாவும் அப்புறம் அரண்மனை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனால் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம், நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறா, பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. நான் ஆள் போட்டனே, இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தினு ஓடுறான். என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? நம்ம பையன்தா, ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்திருக்கால அதை கத்தினு ஓடுறான். எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண, ஆனா ஒண்ணு நடக்கல. என் கண்ண மண்ண தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டானே எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு.